எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த மழை காலத்தில் நாம் எதிர்கொள்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம். அதாவது நம்ம வீட்டில் பார்க்கும்போது உள்பக்கமாக சீலிங்லேருந்து ஏதாவது லீக் இருக்கும். எப்போ ஆனால் இந்த மழைக்காலம்னால் இந்த பிரச்சனை வந்துடுது. நம்ம மொட்டை மாடியில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போய் மேலே பார்க்கும்போது அங்கே என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக மேலே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அதில் எது தவறு, நம்ம தொடர்ந்து அடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைரக்ஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இப்போ மொட்டை மாடியில் வந்து நம்ம முன்னாடியே போட்ட அந்த டெரக்கோட்டா டைல், ரெட் கலரில் இருக்கிற டைல் வந்து போட்டிருந்தோம். அது வந்து பீல் ஆஃப் ஆகிடுச்சு, அங்கே உடஞ்சிருச்சு, ரொம்ப தெரிச்சிருச்சு. அந்த ஜாயிண்ட்டில் எங்கே லீக் ஆகுதுன்னு தெரில, கீழே பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அதை எடுத்துகிட்டு வேறு டைல் போடலான்னு முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சில பேர் இருப்பாங்க. அப்போது அதுக்கு வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம கூல் ரூஃப் டைல் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த லேயரை ஃபுல்லாக எடுத்துடணும், அந்த டெரக்கோட்டை டைலில். அதுக்கு கீழே நம்ம அந்த வெதரிங் கோர்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது செங்கல், ஜல்லி, சுண்ணாம்புலாம் கலந்து அந்த கடுக்கா தண்ணியெலாம் ஊற்றி ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு மேலே இந்த டைல் வைக்கிறதுக்காக சிமெண்ட் கலவை போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறம் நாம் வந்து மினிமமாக கலவையை வச்சு இந்த டைல் ஒட்டிக்கலாம். இந்த டைல் ஒட்டுறதுல இன்னொரு வாய்ப்பு வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இந்த மொசைக்கு கல் கூட நம்ம டைரெக்டாக போடலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன், அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த வெதரிங் கோர்ஸே வந்து டேமேஜ் ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ அது மட்டும் தான் வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்கோம், அதை போட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னும் சில நண்பர்கள் சொல்லுவாங்க. அப்போ வந்து அது வந்து எடுத்துகிட்டு வருது, அங்கங்கே பூத்து பூத்து இருக்குது, மழை பெஞ்சிச்சுன்னா அது வந்து கரைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை முழுமையாக எடுத்துட்டு அந்த ஆர்சிசி சர்ஃபேஸ்க்கு மேலே நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட் மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு சிப்ஸ் ஃப்ளோரிங்கில் ஒரு அந்த வாட்டத்துக்கு நம்ம அந்த கலவையை போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதர் டைல் வாட் எவர் மேபி மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சில இடங்களில் நான் பார்க்குற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டிங் ஆர்சிசி சர்ஃபேஸ்க்கு மேலே காங்கிரீட்டுக்கு மேலே கூடுதலாக லோடு பண்ணுற விஷயங்களும் நடக்குது. அதுவும் வந்து ஏற்கத்தகுந்தது இல்லை, அதை வந்து முற்றிலும் தவிர்க்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஆர்சிசி ரூஃப் நம்ம போட்டிருக்க காங்கிரீட் தளம் வந்து எப்படி வடிவமைக்கப்படுதுன்னா, அதோட லோடு செல்ஃப் லோடை எடுத்துக்கணும். ப்ளஸ் அதுக்கு மேலே நம்ம போடக்கூடிய அந்த வெதரிங் கோர்ஸோ இல்லை டைலோ அதோடைய லோடெல்லாம் சேர்த்து அதை எடுத்துக்கிட்டு அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். ஆனால் நம்ம அதுக்கு மேலே பண்ணுற லோடு வந்து ரொம்ப கூடுதலாக பண்ணிகிட்டே இருந்தோம். வெதரிங் கோர்ஸ் ஒன்று போடுறோம், திரும்ப அதுக்கு மேலே ஒன்று போடுறோம், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த காங்கிரீட் வந்து தாங்காது வெயிட்டை. அது தாங்காமல் என்ன ஆகும்னா, நீங்கள் சீலிங்கில் பார்க்கும்போது கிராக் வந்து ஒரு ஒரு சைடு ரூஃப் வால் ஒரு சைட்லேருந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி பார்த்தா ஃபுல்லாக வந்து கிராக்ஸ் தெரியும், வரிசையாக வரிசையில் விட்டுருக்கும் லெங்க்தாக. இப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து ஸ்ட்ரக்சரலாக வந்து அது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மேலே கூடுதலாக இருக்கக்கூடிய லோடை எடுத்துடணும். இப்போ சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செங்கலை வந்து முழுசாக பாவி அப்படியே அதில் வந்து கலவை போட்டு விட்டு லெவல் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணால் நல்ல வாட்டர் ப்ரூஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கூடுதலாக லோடாகி அந்த காங்கிரீட் மெம்பரையே வந்து வீக் ஆக்கிரும். ஸோ நம்ம மொட்டை மாடி மேலே நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை அணுகும்போது எக்ஸிஸ்டிங் ரூஃபுக்கு மேலே கூடுதலாக லோடு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாகவே நம்ம வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட் பண்ணி சிப்ஸ் ஃப்ளோரிங் மாதிரி போட்டு அதுக்கு மேலே டைல் மாதிரி நம்ம போய்க்கலாம். இதில் இன்னொரு கட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த கூடுதல் லோடோ இல்லை வந்து தண்ணி வந்து தொடர்ந்து தேங்கிறதுனாலையோ தண்ணி உள்ளே லீக்காகி இந்த காங்கிரீட் சர்ஃபேஸ் கீழே நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த சீலிங் பிளாஸ்டரிங் பண்ணதெல்லாம் கீழே விழுந்து உள்ளே இருக்க கம்பிலாம் தெரிகிற மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பேட்ச் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம அதை எடுத்துகிட்டு அதை ரீப்ளாஸ்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். நிறைய இடங்களில் இருக்குது அப்படின்னா, அது யாராவது ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அவர் விசிட் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு ரொம்ப டேமேஜாக இருக்கிற பட்சத்தில் அந்த ரூஃபை வந்து முழுமையாக எடுத்துகிட்டு பண்ணுறது சேஃபான விஷயம். உங்கள் வீட்டில் இப்போ கரண்ட்டாக இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா,
இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டூ ஷேர் வித் தம். தேங்க்யூ ஸோ மச்.